வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் அதில் முதல் செய்தியாக மைக்கோபாக்டீரியம் டபிள்யூ அப்படிங்கிற ஒரு மருந்தை கரோனா சோத கரோனா நோய்க்கான சோதனை முயற்சியில் எய்ம்ஸ் அதாவது போபாலில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மைக்கோபாக்டீரியம் டபுள்யூ அப்படிங்கிற ஒரு மருந்து சிறப்பாக செயல்படுது அந்த கரோனா நோய் நோயை குணப்படுத்துறதுல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மைக்கோபாக்ட்ரியம் டபிள்யூ தொழு நோயாளிகளை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய மருந்து அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் ஹரியானா மாநிலம் இந்த ஹரியானா மாநிலத்தில் பொதுவாக இந்தியா முழுவதுமே மார்ச் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது அனைத்து மாநிலங்கள்லேயும் பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டது ஹரியானா மாநிலம் தமிழ் நா இந்தியாவிலே முதல் மாநிலமாக தற்போது உள் மாநில பேருந்து போக்குவரத்தை தொடங்கியிருக்காங்க அதில் தொடங்கினதில் முதல் மாநிலம் ஹரியானா தான் இந்தியாவிலே பொது முடக்கம் மார்ச் இருபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது அவங்களுடைய பயணச்சீட்டு ஆன்லைனில் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு இருக்கைகளுக்கு பதிலாக முப்பது இருக்கைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான முகக்கவசம் அதாவது இப்போது கரோனா நுண்மை இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம அதை தடுக்கிறதுக்கு மாஸ்க் அணிகிறோம் முகக்கவசம் அணிகிறோம் அந்த முகக்கவசம் வாய் மற்றும் மூக்கு பகுதியை மறைக்கிறதா இருக்குது அதாவது அதாவது பேச முடியாதவங்க அவங் அது காது கேட்காதவங்க இந்த ரெண்டு பேரும் வந்து வாய் உதடு அசைவு ரொம்ப முக்கியம் அதாவது பேச முடியாதவங்க வாயுடைய உதடு அசைவு மட்டும் வச்சு தன்னுடைய மொழியை வெளிப்படுத்துவாங்க அதே நேரத்தில் காது கேட்காதவங்களும் யார் பேசுகிறத கவனிக்கணுமோ அவங்களுடைய வாய் அசைவை மட்டும் பார்ப்பாங்க அப்போ அந்த உதட்டு அசைவை மறைக்காத அளவில் கண்ணாடி போன்ற திரையுடைய முகக்கவசங்களை தயாரித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அடுத்ததாக கரோனா தீநுண்மையை எதிர்த்து போராடும் ஆற்றல் துத்தநாகத்திற்கும் வைட்டமின் சிக்கும் உள்ளது அப்படின்னு அறிவியலாளர்கள்லாம் இருக்காங்க அந்த துத்தநாகத்துக்கு உள்ளது அந்த எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆராய்ச்சிகள் முடிவு வெளியிட்டிருக்கு நெதர்லாந்து ஆராய்ச்சியாளர்களும் அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் தங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அடுத்தால் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இவர் ஒரு சில அவரை பற்றி ஒரு சில செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வெளிவந்திருக்கு அதாவது மாநிலங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கார் என்ன அப்படின்னா புலம்பெயர்ந்த ரேஷன் கார்டற்ற தொழிலாளர் எட்டு லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க எட்டு லட்சம் குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு தேவையான உணவை வழங்குங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுகளுக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இது எப்படி ஞாபகிக்கிறது விலாஸ் அவர் பேரில் இருக்கு உணவு மற்றும் பொது விநியோகம் அப்போது உணவு கடை சம்பந்தமா அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான் விலாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்குங்க அடுத்ததா பிரேசில் அந்த நாட்டினுடைய அதிபர் பொல்சொனாரோடோ அந்த பொல்சொனரோடோ வந்து சமீபத்தில் அதிகமாக செய்திகளில் வெளியாடுறார் என்ன அப்படின்னா இதில் ரெண்டாவது பேர் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது பேரில் இருக்கும் இல்லையா லூயிஸ் ஹென்றி மண்டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா இவர் வந்து அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் அந்த பிரேசில் நாட்டினுடைய கொரோனா வைரஸ் அதாவது கோவிட் நைன்டீனுக்கு எதிரான மருத்துவ நடவடிக்கைகள் எனக்கு அதிருப்தி தருவது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணிட்டார் அதற்கடுத்து சுகாதாரத்துறை அமைச்சராக நிர்ணயிக்கப்பட்ட நெல்சன் டெய்ஜ் அவங்களும் தற்போது தன்னுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்கங்க அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அது உரிமை பங்கு வெளியீடு அப்படின்னு ஒரு 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 விதமான திட்டத்தை அறிவிச்சிருக்கு உரிமை பங்கு வெளியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய கம்பெனி பங்குகளை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிதான பங்குகள் வழங்குவதற்கு முன்னுரிமை அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த கம்பெனியோட ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு புதிதாக ஷேர் கொடுக்குறாங்க ஆனால் காசுக்கு தான் அதில் பதினாலு சதவீதம் தள்ளுபடி விலையில் கொடுக்குறாங்க அதில் என்ன ரேஷியோவில் அப்படின்னா பதினஞ்சு பங்குகள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படும் முப்பது பங்கு வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு பங்கு இந்த ரேஷியோல கொடுக்குறாங்க அடுத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து ஒரு சில திட்டங்களை வெளியிட்டுக்கிட்டே வராங்க அந்த திட்டங்கள் எதிர்கட்சியினுடைய பிரம்மாண்டமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது அதை நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள் வெளியிட்டிருக்காங்க அதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் முதல் திட்டம் என்ன இந்திய விண்வெளி திட்டத்தில் தனியாருடைய பங்களிப்பு இனி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரோ செயற்கைக்கோள் ஏவுதல் செயற்கைக்கோள் தயாரித்தல் மற்றும் சோதனை முயற்சி இதில் எல்லாமே தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு இனி அமல்படுத்த உள்ளே கொண்டு வரப்படும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மருத்துவ ரீதியான ஐசோடோப்புகள் தயாரிப்பதற்கான அரசு மற்றும் தனியார் இணைந்த அணு உலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூட புற்றுநோய்க்கான மருந்தும் அங்கு உருவாக்கப்படும் சோதிக்கப்படும் தனியார் பங்களிப்புடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ஆறு விமான நிலையங்கள் முதற்கட்டமாக ஏலம் விடப்படும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு அதுக்கு காரணம் காட்டியிருக்காங்க அடுத்ததாக யூனியன் பிரதேசங்கள் உள்ள மின் பகிர்மான கழகங்கள் அல்ல எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு அது முழுவதும் தனியார் மயமாக்கப்படும் முதல் கட்டமாக அதனைத் தொடர்ந்து மாநிலங்களில் உள்ள மின் பகிர்மான கழகங்களும் தனியார் மயமாக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இராணுவ உபகரணங்கள் இருக்கு இல்லையா அந்த உற்பத்தியில் மேக் இன் இண்டியா அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம் அதை அதுலேயும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு நாற்பத்தொம்போது சதவீதம் அலோவ் பண்ணியிருந்தோம் இப்போ அதை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்து எழுபத்தி நான்கு சதம் நூறுரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதில் எழுபத்தி நாலு ரூபாய் அந்நிய நேரடி முதலீடு இருக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக அணு ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை இருக்கு இல்லையா சாரி பண்ணிக்கணும் ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை வாரியங்கள் இருக்கு இல்லையா அது இனிமேல் கம்பெனியாக மாற்றப்படும் அரசு ஒரு அமைப்பாக அதை வச்சு நடத்துது இனிமேல் அது கம்பெனியாக மாற்றப்படும் மாற்றப்பட்டு பங்கு சந்தையில் பட்டியலிடப்படும் ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங்கில் அதை கொண்டு வந்துருவாங்க எப்படி நம்ம ரிலையன்ஸ் ஒரு ஷேர் வாங்கிக்கலாமோ இதே போல் அந்த கம்பெனியோட ஷேரும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்லோவேனியா அந்த நாடு அந்த ஸ்லோவேனியா நாடு ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது ஐரோப்பா கண்டத்தில் இருக்க நாடுகளில் முதல் நாடு கரோனா தொற்று தச்சமே முழுவதும் நீங்கிவிட்ட நாடு இல்லாத நாடு அப்படிங்கிற ஒரு தகுதியை ஸ்லோவேனியா நாடு பெற்றிருக்கு இது எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ஸ்லோவேனியா அதனுடைய பேர் முன்னாடி அந்த முதல் ரெண்டு இடத்த பாருங்கள் ஸ்லோ மெதுவாக ஆனால் பேரில் தாங்க ஸ்லோ அந்த கண்ட்ரி பயங்கரமாக வேகமாக வேலை செஞ்சு தொற்றை நீக்கிட்டாங்க இது நான் நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்தேங்க இந்த ட்ரிக்கு அதுக்கு அடுத்ததாக ஹோப் இந்த ஒரு செயலி அந்த ஹோப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெல்பிங் அவுட் பீப்புள் எவ்ரிவேர் அப்படிங்கிறனுடைய சுருக்கம் தான் ஹோப் இது உத்தரகாண்ட் மாநில அரசு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான இதை உருவாக்கியிருக்காங்க இதன் மூலமாக அவங்களுடைய வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் தன்னோட கனவுகளை நோக்கி தினந்தெனம் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் நமது வேலை முதல் வேலை த நமது கனவுகளுக்காக உழைப்பது மட்டும்தாங்க வெறும் கனவு கண்டா மட்டும் போதாதுங்க தினம் அதுக்காக உழைக்கணும் நிச்சயமாக வெற்றி அடைகிற வரை உழைக்கணுங்க நீங்களும் அதே மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி நண்பர்களே இன்றைய நடப்பு நிகழ்வு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இமிடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே